வணக்கம் மாணவர்களே, தேசிய கல்வி நிர்வாகம் வழங்கும் தொலைக்காட்சி மூலமான கல்விசார் நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய அரசறிவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி எஸ் பாஸ்கரன் அவர்கள் இங்கே வருகை தந்துள்ளார். வணக்கம் கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. வணக்கம் கலாநிதி கருணாகரன் அவர்களே. தரம் 12 4வது அலகிற்குரிய அரசாங்க மாதிரிகள் என்ற தலைப்பு பற்றிய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் பல்வேறு அரசாங்க மாதிரிகள் உலகத்திலே காணப்பட்ட போதிலும் கூட எங்களுடைய நாட்டுக்கு பொருந்தக்கூடிய அல்லது உலகில் இருக்கக்கூடிய அரசாங்க மாதிரிகளில் மிகச்சிறந்தது எது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இன்றைய பாடத்தோடு இணைந்திருங்கள் பிள்ளைகளே. இன்றைய பாடத்திலே அரசாங்க மாதிரிகள் பற்றிய அறிமுகத்தை செய்வதற்காக கலாநிதி பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கலாநிதி கருணாகரன் அவர்களே, இந்த பாடத்திலே நாங்கள் அரசாங்க மாதிரிகள் என்பது பற்றி ஏற்கனவே 2 பாடவேளைகள் நாங்கள் இதிலே கலந்திருக்கின்றோம். இந்த பாடவேளையிலே 2 விதமான அமைப்புகள் காணப்படுகின்றன. இந்த பாடத்திலே அரசாங்க மாதிரிகளை வகைப்படுத்துகின்ற பொழுது நாங்கள் 2 விதமாக வகைப்படுத்துகின்றோம். ஒன்று, இறைமை அதிகாரம் பகிரப்படுகின்ற விதத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அரசாங்க இந்த மாதிரிகளை வகைப்படுத்துகின்றோம். அவ்வாறு வகைப்படுத்துகிற பொழுது நாங்கள் சமஷ்டி அரசியலமைப்பு, ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, அதேபோல அறகுறை சமஷ்டி அரசியலமைப்பு, அதேபோல நாங்கள் குறிப்பாக இந்த வகையிலே நாங்கள் இந்த வகைப்படுத்தலை மேற்கொள்கின்றோம். ஆகவே இறைமை அதிகாரம் பகிர்கின்ற விதத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு நாங்கள் அரசியலமைப்புகளை 4 விதமாக வகைப்படுத்தி அதை நாங்கள் கடந்த 2 பாடவேளைகளிலே நாங்கள் இதை பார்த்திருந்தோம். இந்த பாடவேளையிலே நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்துள்ள விதத்துக்கு ஏற்ப இந்த அரசியலமைப்பிலே அரசாங்க மாதிரிகள் வகைப்படுத்துகின்ற விதத்தை பற்றித்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த அரசாங்க மாதிரிகளை வகைப்படுத்துகின்ற இந்த முறை வரலாற்று காலத்திலே ஆரம்ப காலம் தொட்டு இருந்து வந்திருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அரிஸ்டோட்டலுடைய காலத்திலே இது மிக முக்கியமாக முக்கியம் பெற்று காணப்பட்டிருந்தது. அதாவது ஜனநாயகம், உயர்குழுவாட்சி, சிறுகுழுவாட்சி, அதேபோல சர்வாதிகாரம் போன்ற வகைப்பாடுகளை அரிஸ்டோட்டல் வகைப்படுத்தியிருந்தார். அதேபோல பிற்காலத்திலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் 18வது நூற்றாண்டு காலப்பகுதியிலே குறிப்பாக முடியாட்சி குடியாட்சி என்ற வகையிலே இந்த அரசாங்க மாதிரிகள் 2 விதமாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன. பின்னர் 20வது நூற்றாண்டிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் குறிப்பாக கருத்தியல் அடிப்படையிலே முதலாளித்துவ அரசாங்கம், அதேபோல சோசலிச அரசாங்கம், பாசிச அரசாங்கம் என்ற வகையிலே இந்த வகைப்படுத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பின்னர் தற்காலத்திலே தாராள ஜனநாயக அடிப்படையிலே இன்று இந்த அரசாங்க மாதிரிகளை வகைப்படுத்துகின்ற முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமாக நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்துள்ள விதத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அரசாங்க மாதிரிகளை வகைப்படுத்துகின்ற அடிப்படையை நாங்கள் இப்பொழுது பார்த்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் மிக முக்கியமாக 4 அடிப்படையிலே நாங்கள் இந்த வகைப்படுத்தலை மேற்கொள்கின்றோம். ஒன்று, பாராளுமன்ற அரசாங்க மாதிரி, அதேபோல ஜனாதிபதித்துவ அரசாங்க மாதிரி, அதேபோல கலப்பு அரசாங்க மாதிரி, குறிப்பாக அரைகுறை ஜனாதிபதித்துவ அரசாங்க மாதிரி, அதேபோல அனைத்தாண்மை அரசாங்க மாதிரி என்று 4 வகையான அடிப்படையிலே நாங்கள் அரசாங்கங்களை வகைப்படுத்தலை நாங்கள் இந்த இதிலே மேற்கொள்கின்றோம். ஆகவே இன்றைய பாடவேளையிலே நாங்கள் முக்கியமாக இந்த நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைந்துள்ள முறையை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு இந்த அரசாங்க மாதிரிகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற அந்த விடயத்தை பற்றி மட்டும்தான் நாங்கள் இன்று கவனத்தில் கொள்ளப் போகின்றோம்.
ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் இன்றைய பாட வேளையை நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்ளப் போகின்றோம். இதிலே முதலாவதாக இன்று மிக முக்கியமானதாகவும் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய அடிப்படையிலும் காணப்படுகின்ற பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஆட்சி முறையாக ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை தான் காணப்படுகின்றது. ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்பது நல்லதா கெட்டதா, அது இருக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நீண்ட காலமாக உலகளாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்றன. ஆகவே இந்த ஆட்சி முறையை பற்றி சற்று விளங்கப்படுத்துவீர்களா கலாநிதி கருணாகரன் அவர்களே? நன்றி கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. எங்களுடைய பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலும் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை பற்றிய பகுதி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகிறது. உலகிலே உண்மையிலேயே இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது பிரித்தானிய ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுபட்டு அமெரிக்க சுதந்திர போராட்டத்தின் ஊடாக விடுதலை பெற்ற அந்த 13 குடியேற்றங்கள் தாங்கள் பாராளுமன்ற மந்திரி சபை முறைமையிலிருந்து விடுபட்டு உலகுக்கு ஓர் புதிய ஆட்சி முறையை, அரசாங்க முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை உண்மையிலே. எனவேதான் அவர்கள் அந்த பாராளுமன்ற மந்திரி சபைக்கு முறைமைக்கு மாற்றாக இதனை முன்வைத்தார்கள். அந்த நாங்கள் அதனை உதாரணமாக கொள்ளுகின்ற பொழுது உலகின் உதாரணமானதும் முதலாவதுமான ஜனாதிபதி ஆட்சி நிலவுகின்ற ஆட்சி முறை அமைக்கப்பட்ட நாடாக அமெரிக்காவை நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த அமெரிக்க அரசாங்க முறையிலே ஜனாதிபதி ஆட்சி முறை நிலவுவதாகவும் அரசியலிலே சொல்லப்படுகிறது. தொடர்ந்தும் நாங்கள் திரையிலே அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், இந்த உண்மையிலே ஜனாதிபதி ஆட்சி முறையிலே அரசாங்கத்தின் தலைவராக, அரசின் தலைவராக, ஆட்சித்துறைகளின் தலைவராக மிகவும் செல்வாக்கு மிக்க ஒரு நிலையிலே இந்த ஜனாதிபதி காணப்படுகின்றார். ஆகவே ஏனைய ஆட்சி முறைகளில் இருவரிடம் காணப்பட்ட அந்த தலைமைத்துவ பதவிகள், அதாவது அரசாங்கத்தின் தலைவராக உண்மை நிர்வாகியும் அரசு தலைவராக நாம நிர்வாகியும் காணப்பட்ட அந்த நிலை மாறி நாம நிர்வாகியும் உண்மை நிர்வாகியும் கொண்டிருந்த அந்த ரெண்டு அதிகாரங்களையும் ரெண்டு தலைமைத்துவ பதவியையும் இந்த ஜனாதிபதி பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் இந்த இடத்திலே மிகவும் கவனமாக அவதானமாக விளங்கி கொள்ள வேண்டும். எனவே அந்த இருவகை தலைமைத்துவமும் வருகின்ற பொழுது இவருக்கு உண்மையிலேயே குறிப்பாக செல்வாக்கு மிக்கதும் அதிகாரம் மிக்கதுமான ஒரு நிலைமையை இந்த ஜனாதிபதி, அரசு தலைவராகவும் அரசாங்க தலைவராகவும் இருக்கின்ற ஜனாதிபதி அடைகின்றார் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அத்தோடு இந்த ஜனாதிபதி குறிப்பிட்ட ஒரு பதவி காலத்துக்கென தனியான ஒரு தேர்தலின் மூலம் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையிலே காணப்படுகிறது. குறிப்பாக பாராளுமன்ற மந்திரி சபையோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, அதற்கு மாற்றாக தோற்றுவிக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையிலே சட்டவாக்கத்துறையும் நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற, அதாவது நிறைவேற்று நிர்வாகத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஜனாதிபதியும் புறம்பாக வெவ்வேறு வகையான தேர்தல்களிலே தேர்ந்தெடுக்கப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்தும் நாங்கள் திரையிலே அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் புறம்பாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறம்பாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அதே வேளையிலே ஜனாதிபதி தனியான ஒரு தேர்தலின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவதை இங்கு நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ரெண்டு துறை, சட்ட நிர்வாகத்துறை தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது, வெவ்வேறாக அது வேறு பிரிக்கப்பட்டுள்ளது, சட்டத்துறையின் உறுப்பினர்கள் நிறைவேற்று துறையிலே பங்கு பெற்றுவதில்லை. இந்த எடுத்துக்காட்டுகளை கொண்டு நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விடயம்தான், உண்மையிலேயே பாராளுமன்ற மந்திரி சபை முறைமையோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஜனாதிபதி ஆட்சி முறையிலே சட்டத்துறைக்கும் நிறைவேற்று நிர்வாகத்துறைக்கும் இடையிலேயே தெளிவான ஒரு தொழிற்பிரிப்பு காணப்படுகின்றது. ஒருவருடைய தொழிலை இன்னொருவர் செய்வதில்லை, ஒருவருடைய தொழிலிலே இன்னொருவர் தலையிடுவதில்லை. ஆகவே தனித்தனியாக சட்டத்துறை தன்னுடைய பணியையும்
நிறைவேற்று நிர்வாகத்துறை தன்னுடைய பணியையும் ஜனாதிபதி தலைமையிலே செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இவ்வாறு இருப்பினும் கூட இந்த முறைமையிலே இருக்கின்ற இன்னொரு விசேட அம்சம் என்னென்று கேட்டால், அதாவது ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று துறை சட்டத்துறையை விட அதிக வலிமை வாய்ந்ததாகவும் முக்கியத்துவம் மிக்கதாகவும் உள்நாட்டிலும் சரி சர்வதேச அரங்கிலும் சரி காணப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். இதனால்தான் சொல்லுவார்கள், அமெரிக்காவிலே அதாவது செயற்றிறனும் இயக்கத்திறனும் படைப்பாற்றலும் மிக்க ஜனாதிபதிகள் பதவிக்கு வருகின்ற பொழுது அந்த சட்டத்துறையை கூட ஒளிமங்க செய்து அதனை கட்டுப்படுத்தி தான் பேருரு கொண்டு உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் விளங்கக்கூடிய ஒரு செல்வாக்கான நிலையை இந்த ஜனாதிபதிகள் அடைவதாக சொல்லுகின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் திரையிலே அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், இந்த நிறைவேற்று துறையானது சட்டத்துறைக்கு பொறுப்பு கூற வேண்டியதில்லை என்ற இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய அதிகாரம் உச்ச அளவிலே உயர்ந்து மிக்குயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நிலைமையைத்தான் இந்த நிறைவேற்று ஜனாதிபதி தலைமையிலான நிறைவேற்று துறை சட்டத்துறைக்கு பொறுப்பு சொல்ல தேவையில்லை என்கின்ற அந்த வார்த்தை எங்களுக்கு உணர்த்துகின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நிறைவேற்று துறை சட்டத்துறையில் தங்கியிராது சுயாதீனமாக செயற்படுகின்ற ஒரு கட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பாராளுமன்ற மந்திரி சபை அரசாங்க முறையிலே பிரதம மந்திரி தலைமையிலான நிறைவேற்று நிர்வாகம் சட்டத்துறையிலே தங்கியிருக்கிறது. அதன் தவிர்க்க முடியாத சட்டத்துறையினுடைய தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகவும் அதிலே உறுப்பினராகவும் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஒரே நேரத்திலே சட்டத்துறையாகவும் நிர்வாகத்துறையாகவும் அவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி ஆட்சியை பொறுத்த வரையிலே அவர்கள் சட்டத்துறையிலே தங்கியிராது சுயாதீனமாக தங்களுடைய நிர்வாகத்தை சட்டத்துறையின் கட்டுப்பாடுகளுக்கு இடம் கொடுக்காது செயற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே மாணவர்களுக்கு இப்பொழுது தெளிவாக விளங்கியிருக்கும், அவர்கள் சட்டத்துறையிலே தங்கியிருக்க தேவையில்லை, சட்டத்துறையின் கட்டுப்பாடுகளுக்கு உட்பட தேவையில்லை, சுயாதீனமான ஒரு நிர்வாகத்தை ஜனாதிபதி முன்னெடுக்கின்றார். அவ்வாறாயின் பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம். இந்த கட்டத்திலே நிறைவேற்று நிர்வாகம் ஜனாதிபதி தலைமையிலான நிறைவேற்று நிர்வாகம் முற்றிலும் தன்னிச்சையாக எந்த ஒரு கட்டுப்பாடுகளுமின்றி நாட்டை கொண்டு நடத்த முடியுமா? அவ்வாறாயின் அதிகார வரி கொண்ட ஒரு தலைவர் பதவிக்கு வருகின்ற பொழுது நாட்டுக்கு என்ன நடக்கும்? அந்த நாட்டினுடைய சட்டத்துறை என்னவாகும்? நீதித்துறை என்னவாகும்? நாட்டிலே ஜனநாயகம் இருக்குமா? இவ்வாறான சந்தேகங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எழும்பலாம். இந்த சந்தேகத்தை நாங்கள் நிவர்த்திக்கின்ற பொழுது உண்மையிலேயே சட்டத்துறையானது நிறைவேற்று துறையின் மீதும் சிற்சில கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடிய நிலையிலே உள்ளது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தையும் சொல்லுங்கள். அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள், அதாவது அதிகாரம் மிக்க ஒருவர் இருந்தால், தன்னிச்சையாக இருந்தால் அவர் அதை கொண்டு நடத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைத்திருந்தீர்கள். எனக்கு ஞாபகம் வருகிறது, ஒரு காலத்திலே இலங்கையிலே நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது பாராளுமன்றத்திலே மிக கரசாரமான விவாதங்கள் நடந்தன. அந்த காலப்பகுதியிலே குறிப்பாக ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவுடன் என்.எம். பெரேரா போன்றவர்கள் மிக கரசாரமாக வாதிட்டார்கள். அப்பொழுது வாதிட்ட பொழுது ஒரு சந்தர்ப்பத்திலே ஜே.ஆர். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லி கொண்டு வந்தார். அந்த சந்தர்ப்பத்திலே என்.எம். பெரேரா இன்னொரு கேள்வியையும் கேட்டார். நீங்கள் சொல்வது எல்லாம் சரி, ஆனால் ஒரு பைத்தியம் சில சமயத்திலே இந்த பதவியில் அமர்ந்து விட்டால் நாட்டினுடைய நிலை என்னவாவது? நான் நினைக்கிறேன் அது கூட உங்களுடைய நீங்கள் சொன்ன அந்த கேள்வியோடு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம். பொருந்தக்கூடியது, சிந்திக்கத்தக்கது கலாநிதி பாஸ்கரன் அவர்களே. அதாவது மனநலம் குன்றிய ஒருவர் அந்த பதவிக்கு வருகின்ற பொழுது நாட்டின் நிலைமை, நாட்டின் தலைவிதி என்னவாகும் என்ற கேள்வியை அவர் கேட்டார். அது சிந்திக்கத்தக்கது உண்மையிலே. தொடர்ந்தும் நாங்கள் திரையிலே அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், இவ்வாறு இருக்கின்ற பொழுதிலும் கூட ஜனாதிபதியினுடைய நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு சட்டத்துறை உறுப்பினர்கள் நிறைவேற்று நிர்வாகத்திலே பங்கு பெற்றுவதில்லை ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று துறையிலே. அதே நேரத்தில் நிறைவேற்றுத்துறை உறுப்பினர்கள் சட்டத்துறையினுடைய உறுப்பினர்களும் அல்ல, அதில் அமர்வதும் இல்லை. அவ்வாறாயின் ஜனாதிபதிக்கு உதவியாளர்களாக எவர் இருக்கின்றார்கள்? எவ்வாறு இந்த தனி மனிதனாக இருந்து கொண்டு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அமெரிக்க ஜனாதிபதி தன்னுடைய நிர்வாகத்தை கொண்டு நடாத்துகின்றார் என்ற வினா பிள்ளைகளுக்கு எழலாம். உண்மையிலே அவர் தான்
தனக்கு கீழ்ப்பட தன்னுடைய அதாவது உதவியாளர்கள் என்ற முறையிலே உத்தியோக பெற்ற வகையிலே, அது அமைச்சரவை என்று உத்தியோக பெற்ற வகையிலே சொல்லப்பட்டாலும் கூட, உத்தியோகபூர்வமாக சில இராஜாங்க செயலாளர்களை கொண்டு, உதாரணமாக வெளியுறவுக்கான இராஜாங்க செயலாளர், உள்நாட்டு விவகாரங்களுக்கான இராஜாங்க செயலாளர் போன்ற இராஜாங்க செயலாளர்களை கொண்டு அவர் தன்னுடைய நிர்வாகத்தை செய்யக்கூடியதையும் நாங்கள் பார்க்கிறோம். இருந்தாலும் கூட இந்த இராஜாங்க செயலாளர்கள் ஜனாதிபதிக்கு கீழ்ப்பட்டவர்களே ஒழிய அவருக்கு சமமானவர்களோ அல்லது சவால் விடுக்கக்கூடியவர்களோ சமமானவர்களுள் முதன்மையானவர்கள் என்ற அந்தஸ்திலே அவர்கள் இல்லை. ஆகவே அமைச்சரவைக்கு தலைமை தாங்குகின்ற பிரதம மந்திரியை விட தன்னுடைய செயலாளர்கள் உதவியாளர்களுக்கு தலைமை தாங்குகின்ற அவர்களை தனக்கு உதவியாக வைத்து கொண்டு நிர்வாகத்தை செய்கின்ற ஜனாதிபதி மிகவும் உயர்ந்த இடத்தில் இருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, தொடர்ந்து நாங்கள் திரையிலே அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையினுடைய இயல்புகள் தொடர்பாக நாங்கள் மேலும் பார்ப்போமாக இருந்தால், குறிப்பாக இம்முறை நாங்கள் ஏற்கனவே பல்வேறு இடங்களிலே அரசியல் விஞ்ஞான பாடத்திலே கதைத்ததன் மாதிரி, நிறைவேற்றுத்துறைக்கும் சட்டத்துறைக்கும் இடையிலான அதிகார பிரிவினையை மிகவும் தெளிவாக உறுதி செய்கின்ற ஒரு முறைமை ஜனாதிபதி ஆட்சி முறையினுடைய இயல்புகளிலே. பிரதான இயல்பு சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலான அதிகார பிரிவினையை தெளிவாக அரசியலமைப்பு ரீதியாக உலகத்திலே உறுதிப்படுத்திய ஒரு ஆட்சி முறை என்ற வகையிலே இது முக்கியத்துவம் வாய்ந்தது. தொடர்ந்தும் நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையின் மிகவும் தனித்துவமாக வேறு எந்த ஆட்சி முறைகளிலும் இல்லாத ஒரு சிறப்பு பண்பாக நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் திரையிலே செல்வோமாக இருந்தால், இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தையும் நான் இதிலே இணைத்துக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். முக்கியமாக நீங்கள் சொன்னதன்படி, உண்மையிலே அதிகார பிரிவினை தத்துவம் என்பது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறையினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு, ஒரு தனித்துவமான பண்பு நீங்கள் சொன்னது போல. ஆனால் இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் நிறைய காணப்படுகின்றன. என்னவென்றால், உண்மையிலே தெளிவான வரையறை ஒன்றை இங்கு காண முடியுமா என்ற கேள்விகள் நிறைய முன்வைக்கப்படுகின்றன. நீங்கள் சொன்னது போல பாராளுமன்ற முறையோடு ஒப்பிடுகின்ற பொழுது இது மிகவும் தனித்துவமானது ஒன்றுதான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் உண்மையிலே தனித்துவம் என்றது அங்கே பேணப்படுகின்றதா, குறிப்பிடப்படுகிற அளவுக்கு சொல்லுற அளவுக்கு அங்கே பேணப்படுகின்றதா என்பதிலே மிகவும் அதிகமான கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்றால் சட்டத்துறையிலும் நீதித்துறையிலும் ஜனாதிபதி நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதி தலையீடு செல்கின்ற சந்தர்ப்பங்களிலும் சில சந்தர்ப்பங்களிலே நிறைய காணப்படுகின்றன. அதே போல ஜனாதிபதி தான் நினைத்தவற்றை செய்ய முடியாத சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றன. சட்டத்துறையுடைய நீதித்துறையுடன் தலையீடு நிறைவேற்று துறையில் இருப்பதும் அவதானிக்கப்படுகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் நோக்குகின்ற பொழுது இங்கு ஒரு தெளிவான அதிகார வேறாக்கம் என்பது இருக்கிறதா அல்லது அது நடைமுறையில் இடம்பெறுகின்றதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் மறுவளமாக இதையே அறிஞர்கள் வேறொரு விதமாகவும் சொல்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் இது சமநிலை தலையீடு என்கின்றார்கள். அதாவது ஒரு துறை ஏனைய துறைகளை விட மிக ஒரு ஒரு தன்னிச்சையான போக்கில் செல்லாமல் கட்டுப்படுத்தி ஒரு சமநிலைத்தன்மையை வைத்திருப்பதற்கு இது அவசியமானது என்கின்றார்கள். ஆகவே இதிலே ஒரு 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 வாத பிரதிவாதம் மிக்க ஒரு நிலைமை தொடர்ச்சியாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது இதை சமநிலை தலையீடு என்றும் சொல்லலாம், ஆனால் அதே நேரம் உண்மையிலே அதிகார பிரிவின்மையை இல்லாமல் செய்கின்ற ஒரு விடயம் என்றும் வாதவர்களும் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் இந்த இந்த வாத பிரதிவாதம் மிகவும் சுவாரஸ்யமானது என்பதைத்தான் நான் இங்கு இதிலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக எங்களுடைய மாணவர்களுக்கு கலாநிதி பாஸ்கரன் அவர்கள் தெரிவித்த குறிப்பு மிகவும் முக்கியமானது. பிள்ளைகளே, நடைமுறையிலே நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னென்று சொன்னால், 100% அதிகார பிரிவினை எந்த ஒரு நாட்டிலும் நடைமுறை சாத்தியமற்றது. அது அரசாங்கத்தினுடைய இயக்கமற்ற நிலைமைக்கும் சட்ட நிர்வாக நீதித்துறைகளினுடைய மோதலுக்கும் வழிவகுத்து நாட்டை குட்டிச்சுவராக்கிவிடும் என்று சொல்கின்ற அறிஞர்களும் இருக்கின்றார்கள். எனவே துறைகளுக்கிடையிலான ஒத்துழைப்பும் அவை தங்களுடைய வரைகடந்து செல்லுகின்ற பொழுது எல்லையை மீறி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய முற்படுகின்ற வேளையிலே ஏனைய இரு துறைகளோ அல்லது ஒரு துறையோ சேர்ந்து அந்த
வரைகடந்து செல்ல முனைகின்ற அந்த சந்தர்ப்பத்தை தடுக்கின்ற கருவியாக தடைகளும் சமன்படுத்தலும் என்ற கொள்கையை வைத்து கொண்டு இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையிலே இவர்கள் அதனை தடைகளும் சமன்படுத்தலுக்கு ஊடாக, அதாவது நடைமுறை சாத்தியமான வகையிலே அதிகார பிரிவினை கொள்கையை நடைமுறைப்படுத்த முனைகின்றார்கள் என்பதுதான் இங்கு பொருந்தும். மாறாக 100% தடைகளும் சமன்படுத்தலும் அல்லது அதிகார பிரிவினை கொள்கை என்பது நடைமுறை சாத்தியமற்றது. ஆகவே 100% அதிகார பிரிவினை என்பதை விட துறைகளுக்கிடையிலான ஒத்துழைப்பு தான் சிறந்த ஆட்சிக்கும் நல்லாட்சிக்கும் உகந்தது என்று தற்காலத்திலே சொல்லப்படுவதையும் நாங்கள் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாங்கள் திரையிலே அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், இந்த ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக பாராளுமன்ற மந்திரி சபை, அதாவது பிரதம மந்திரி தலைமையிலான மந்திரி சபை அரசாங்கத்தோடு நாங்கள் ஒப்பு நோக்குகின்ற பொழுது, இந்த பதவிக்காலம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு, அதாவது ஒப்பீட்டு ரீதியிலே நிலையானது. குறிப்பாக அமெரிக்காவை பொறுத்த வகையிலே அவர் தனியான தேர்தல் ஒன்றின் மூலம் 4 ஆண்டுகள் கொண்ட பதவிக்காலத்துக்கு தெரிவு செய்யப்படுகின்றார். எனவே அந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே அந்த பதவிக்கான அச்சுறுத்தல் அல்லது இடைநடுவிலே பதவியிலிருந்து விலக்கப்படுவதற்கான ஆபத்துக்கள் பாராளுமன்ற மந்திரி சபை அரசாங்க முறையோடு ஒப்பிடுகின்ற பொழுது குறைவு. அந்த வகையிலே இந்த பதவியினுடைய அந்தஸ்தும் பதவி காலமும் மிகவும் உறுதியானது என்று சொல்லப்படுகின்றது. அதனை நீக்குவதற்கு ஜனாதிபதி ஆட்சி முறையுள்ள நாடுகளிலே பல்வேறு வழிவகைகளை அவர்கள் வைத்திருந்தாலும் கூட, நடைமுறையிலே அவை ஜனாதிபதிக்கு இருக்கின்ற நிறைவேற்றாதிகாரம், ஏனைய விதமாக அவர் செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற முகவர்களையும் கருவிகளையும் தன்வசம் மிகுதியாக கொண்டிருக்கின்ற காரணத்தினால் சட்டத்துறை எடுக்கின்ற முயற்சிகள் மடிந்து விட்ட வரலாறுகள் தான் உலகத்திலே நிறைய இருக்கிறது. இது இது மிகவும் கலாநிதி கருணாநிதி அவர்களே, நீங்கள் சொல்கின்ற இந்த விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது. என்னவென்றால், நானும் இது தொடர்பாக என்னுடைய கருத்தையும் இதிலே சொல்லாம நிச்சயமாக கூறுங்கள். என்னவென்றால், ஒன்று இந்த பதவிக்கால எப்படிப்பட்டது என்பது. இப்ப உதாரணமாக நீங்கள் சொல்கிறபடி பார்த்தால், ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் 4 ஆண்டு காலத்திற்கு நிரந்தரமாக இருப்பதனாலே அது உறுதியானது, அதாவது ஒரு உறுதியான அரசாங்கத்தை அங்கு வைத்திருப்பதற்கு இது மிகவும் உதவி செய்யும் என்ற வகையிலே நீங்கள் கருத்தை தெரிவித்தீர்கள். பொதுவாக அறிஞர்கள் கூட இந்த வகையில தான் சொல்வார்கள். இதனுடைய மறுவளமாக நாங்கள் பாராளுமன்ற அரசாங்க முறையை பற்றி பார்க்கிற பொழுது, பதவிக்காலம் என்பது நிச்சயமற்ற தன்மை ஒன்று காணப்படுகின்றது. சில சமயங்களிலே நம்பிக்கை இல்லா தீர்மானம் மூலமாகவோ ஏதாவது ஒரு வழிவகையிலே பாராளுமன்றம் கலைந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இதன் காரணமாக ஒரு உறுதியான அரசாங்கத்தை அமைப்பதற்கு அது வழி விடவில்லை என்று கூறுபவர்கள் இருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இன்னொரு வளமான விவாதமும் இருக்கிறது. அதாவது, இங்கு நிலைத்த தன்மை என்பது இல்லாத காரணத்தினால், பாராளுமன்ற அரசாங்க முறையிலே நிலைத்த தன்மை என்பது இல்லாத காரணத்தினால் அது ஜனநாயகத்தன்மை மிக்கதாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இங்கு 4 ஆண்டுகாலம் உறுதியானது. ஆகவே உறுதியான 4 ஆண்டுகாலத்திலும் நான் எதையும் செய்துவிட்டு போகலாம் என்று நினைக்கின்ற பொழுது சிலவர்களை அங்கு ஜனநாயகத்தன்மை என்பது இல்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று வாதவர்களும் இருக்கிறார்கள். இது இது ஒரு விடயம். இன்னொன்று, இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஜனாதிபதிகள் உறுதியான அந்த காலப்பகுதியையும் நிறைவேற்ற அதிகாரமும் கொண்டிருப்பதன் காரணமாக அவர்கள் மிகவும் சாதுரியமாக பதவிக்காலம் 4 வருடம் என்றது மட்டுமல்ல, எத்தனை தடவைகள் பதவி வகிக்கலாம் என்பதிலும் கூட அவர்கள் தங்களுடைய சாதுரத்தை பயன்படுத்தி எத்தனை தடவைகளும் பதவி வகிக்கலாம் என்ற சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றி விடுவதை பார்க்க முடியும். இதிலே ஒரு அறிஞர் குறிப்பிடுகின்ற போது அவர் சொல்கின்றார், 4 வருடம் பதவி வைத்தால் உறுதியானது என்று நாங்கள் சொல்கிறோம் தானே. ஆகவே சிலவுகளை 4 வருடம் பதவி வைத்தால் உறுதியானது என்றால் நீண்ட காலம் பதவிக்கூடிய வாய்ப்பு ஒரு ஜனாதிபதிக்கு இன்னும் உறுதியாக இருக்கும் என்பதால் தானோ என்னவோ அவர் அவ்வாறு நினைத்துக் கொள்கிறார் என்று மிகவும் சுவாரஸ்யமாக சொல்பவர்களும் இருக்கிறார்கள். நான் அதில் என்ன சொல்கிறேன் என்றால், உதாரணமாக நீங்கள் அமெரிக்காவை எடுத்தால், ரூஸ்வெல்ட்டுடைய காலத்திலே அவர் எத்தனை தடவையும் பதவி வைக்கலாம் என்பது கொண்டு வரப்பட்டது. அமெரிக்கா ஜனநாயகத்துக்கு உதாரணமாக சொல்கின்ற அமெரிக்காவிலேயே இந்த நிலை என்றால், உதாரணமாக எங்கள் நாட்டில் கூட 18வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்திலே 2 தடவைக்கு மேலே ஜனாதிபதி பதவி வைக்கலாம் என்பது வந்தது. இதிலே மிகவும்
சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ரஷ்யாவிலே ரெண்டு தடவைக்கு மேல் ஜனாதிபதி பதவி வைக்க முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு எங்களுடைய முறையை விட அல்லது அமெரிக்காவுடைய முறையை விட சற்று வித்தியாசம். அதாவது தொடர்ந்து ரெண்டு தடவைக்கு மேல் பதவி வைக்க முடியாது. மூன்றாவது தடவை இன்னொரு நாள் பதவி வைத்ததன் பின்னர் நாலாவது தடவை அதே நபர் திரும்ப வரலாம். அதாவது இடைவேளைக்கு பிறகு வரலாம். ஆகவே இதை புட்டின் மிக சாதுரியமாக பயன்படுத்தி கொண்டார். புட்டின் என்ன செய்தார் என்றால், இரண்டு தடவை தான் பதவி வைத்துவிட்டு தன்னுடைய நண்பரை புட்டின் ஜனாதிபதி ஆக்கினார். அதாவது தன்னுடைய காலத்திலே பிரதமராக இருந்த நண்பரை அவர் ஜனாதிபதி ஆக்கிவிட்டு புட்டின் பிரதமரானார். பின்னர் தற்பொழுது புட்டின் மீண்டும் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஆகவே இதிலே உள்ள விடயம் என்னவென்றால், இந்த உறுதியான காலப்பகுதி என்பது அல்லது இந்த உறுதியான காலப்பகுதியிலே பயன்படுத்தப்படுகின்ற நிறைவேற்ற அதிகாரம் என்பது சில சமயத்திலே ஜனநாயகமின்மைக்கும் வழிவகுத்து விடுகிறது என்பதுதான். ஆம், உலக உதாரணம் அவ்வாறு ஜனநாயகம் இன்மைக்கு இந்த ஜனாதிபதி பதவி இட்டு செல்லுகின்றது என்ற விடயத்தையும் எங்களுக்கு சுட்டி காட்டுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கும் பொழுது இவர் அதாவது ஜனாதிபதி பதவியை வகிக்கின்ற ஒருவர் அரசு தலைவருக்குரிய செல்வாக்கையும் அதிகாரத்தையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். இதுவும் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையினுடைய ஒரு பண்பாக நாங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அரசு தலைவராகவும் அரசாங்கத்தின் தலைவராகவும் அவர் இருக்கின்ற படியினால் இந்த ரெண்டு பதவிகளினுடைய விடயங்களையும் ஒரு சேர அவர் கையாளுகின்ற படியினாலே உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, உண்மையிலேயே அமெரிக்காவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அமெரிக்காவை பொறுத்த வகையில் அங்கே காங்கிரஸிலே யார் இருக்கிறார் அல்லது செயலாளர்களாக யார் இருக்கிறார் என்று உலகம் தேடுவதும் இல்லை, அமெரிக்க பிரஜைகள் அவ்வாறு பார்ப்பதும் இல்லை. ஜனாதிபதி யார் என்று தான் இந்த உலகம் பார்க்கிறது. ஆகவே அது ஜனாதிபதியினுடைய நாடு, ஜனாதிபதி ஆட்சி செய்கின்ற நாடு, ஜனாதிபதியினுடைய அரசாங்கம், அவருடைய அரசு என்ற ஒரு கோணம்தான் மக்களிடையே இருக்கிறது. இந்த நிலைமைதான் அவருக்கு மிக உயர்ந்த செல்வாக்கையும் தலைமைத்துவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எதிர்மறை அரசாங்கங்கள் அமைகின்ற காலத்திலே இது சிக்கலான ஒரு நிலைமைக்கு இட்டு செல்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக காங்கிரசினுடைய பெரும்பான்மை ஜனாதிபதிக்கு எதிரான கட்சி அல்லது தான் சாராத கட்சியினுடைய கைகளுக்கு செல்லுகின்ற பொழுது, ஜனாதிபதி எத்துணை நிறைவேற்ற அதிகாரங்களை கொண்டிருந்த பொழுதிலும் கூட தன்னுடைய வருடாந்த வரவு செலவு திட்டத்தையும் ஏனைய சில முக்கிய விடயங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு காங்கிரசினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்று சொன்னால், அவர் தன்னுடைய அதாவது நிறைவேற்றுத்துறை தன்னுடைய அதிகாரத்திலே வரைகடந்து சென்று அதாவது சர்வாதிகாரியாக ஜனாதிபதியை மாறாமல் தடுப்பதற்கான தடைகளாக காங்கிரசினுடைய கட்டுப்பாடு அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அதாவது நிறைவேற்று அதிகாரத்திலே காங்கிரஸ் கொண்டுள்ள கட்டுப்பாடுகள் அல்லது அதிகாரங்கள் என்ற வகையிலே இதுகளை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பத்திலே எதிர்மறை அரசாங்கம் அமைகின்ற பொழுது சில நேரங்களிலே தன்னுடைய சட்டமூலங்களை நிறைவேற்றுவதிலே ஜனாதிபதி பின்னடைவை எதிர்நோக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஒப்பீட்டு ரீதியிலே அதாவது மந்திரி சபை அரசாங்க முறையை விடவும் ஜனாதிபதி ஆட்சி முறையிலே இவ்வாறான ஆபத்துக்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இது தொடர்பாக கலாநிதி பாஸ்கரன் அவர்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எதிர்மறை அரசாங்கம் ஒன்று அமைகின்ற பொழுது இது ஜனாதிபதி ஆட்சி முறையிலே மிக முக்கியமாக ஒரு நெருக்கடியான தன்மையை ஏற்படுத்தக்கூடியது என்பது உண்மையிலே இடம்பெறக்கூடிய விடயம். இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கையிலேயும் எங்களுக்கு இந்த அனுபவங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான மோசமான அனுபவங்கள் அதாவது அரசியல் விபத்துக்களை இலங்கை சந்தித்தது என்றுதான் சந்தித்திருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியினுடைய இவ்வாறு பாராளுமன்றம் என்னதான் ஒரு எதிர்மறையான அரசாங்கமாக காணப்பட்ட பொழுதும் அதனுடைய இறுதி முடிவு ஜனாதிபதியினுடைய அந்த நிறைவேற்று அதிகாரம் வெல்கின்ற அல்லது பாராளுமன்றத்தை மேவுகின்ற நிலையைத்தான் நாங்கள் அநேகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
இலங்கையிலும் அவ்வாறான அனுபவங்களை பல தடவை நாங்கள் அனுபவித்துள்ளோம். குறிப்பாக பாராளுமன்றம் இவ்வளவுதான் முயற்சிகளை எடுத்தாலும் கூட, அல்லது பாராளுமன்றம் இவ்வளவுதான் சில விடயங்களை மேற்கொள்ள முயன்றாலும் கூட, அதை மிக இலகுவாக ஜனாதிபதி தடுத்துவிடக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. நிச்சயமாக அதற்கான வழிவகைகளையும் அதிகாரங்களையும் சொல்ல போனால், அதற்கான கருவிகளை ஜனாதிபதி மிகுதியாக அரசியலமைப்பின் மூலமாக பெற்றுள்ளார் என்பதுதான் இதற்கு காரணமாக இருக்கு. இது இது மறுவளமாகவும் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக அமெரிக்காவிலே எடுத்துக்கொண்டால், ஒபாமா அரசாங்கம் பதவி வைத்த காலத்திலே ஒபாமா சுகாதாரம் தொடர்பான ஒரு ஒரு மிக முக்கியமான காப்பீட்டை கொண்டு வர முயற்சித்திருந்தார். மிக நாட்டுக்கு மிக அவசியமான, மிகவும் தேவையான ஒரு காப்பீடாக அது அது காணப்பட்டது. அமெரிக்காவிலே காணப்படுகின்ற இளம் மக்களுக்கு அது மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. இன்றைக்கு அது நிறைவேறி இருந்தால் அமெரிக்காவிலே இத்தனை உயிரிழப்புகள் இடம்பெற்றிருக்கிறது, செலவுகளை தவித்திருக்க முடியுமா என்று கூட நினைக்கிற அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் காணப்பட்டிருந்தது. ஆனால் ஏனைய சபையிலே எதிர்மறையான அரசாங்கங்கள் காணப்பட்டதுபடியால், அதாவது சட்டசபையிலே அரசாங்க எதிர்மறையான அரசாங்கம் ஒன்று காணப்பட்டபடியால், அங்கு நிறைவேற்று அதிகாரத்தினுடைய அந்த முயற்சியை கூட அது தடை செய்கின்ற அளவுக்கு அது அமைந்து விட்டது. இங்கு இதை நாங்கள் சமநிலை தலையீடு என்று சொன்னாலும் கூட, நல்ல விடயங்களுக்கும் சமநிலை தலையீடு சில சந்தர்ப்பங்களில் பாதகமாக அமைந்துவிடும். அதாவது எதிர்கட்சி என்பது ஆளுங்கட்சி கொண்டு வருகின்ற எல்லா விடயங்களையும் எதிர்ப்பதுதான் அதனுடைய தொழில் என்ற ஒரு 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 மட்டமான ஒரு அரசியலுக்கும் இழுத்து சென்றுள்ளதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே இந்த மட்டமான அரசியல் என்பது ஏற்படுகின்ற பொழுது இங்கு சமநிலை தலையீடுகள் எந்த விதமான பயனையும் பிரயோசனத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஏனென்றால் இதிலே இன்னொரு விஷயம் அடுத்த வளமாக பார்த்தால், உதாரணமாக நாங்கள் இப்பொழுது எதிர்மறை அரசாங்கத்தை பற்றி பேசுகின்றோம். ஆனால் ஒரே அரசாங்கம் காணப்படுமாக இருந்தால், இந்த மட்டமான அரசியல் ஒன்று அங்கு நிலவுமாக இருந்தால், அங்கு சர்வாதிகாரத்தன்மை ஏற்படுவதற்கும் அது வாய்ப்பாக அமைந்துவிடும். ரெண்டு விதமாகவும் இதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கு இன்னொரு விதத்தில் பார்த்தால், எதிர்மறை அரசாங்கம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, அல்லது ஒரே மாதிரியின் அரசாங்கம் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, எந்த சூழ்நிலையில் அந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான் அங்கு நல்லது இடம்பெற போகின்றதா கெட்டது இடம்பெற போகின்றதா என்பது தீர்மானிக்கப்படும். ஆம், நாங்கள் தொடர்ந்தும் திரையிலே அடுத்த கட்டத்துக்கு செல்லுகின்ற பொழுது, குறிப்பாக ஜனாதிபதி, அதாவது ஜனாதிபதி ஆட்சியிலே தன்னுடைய சகாக்களில் தங்கியிருக்க வேண்டியதில்லை என்கின்ற ஒரு வாய்ப்பான நிலையை பெற்றுள்ளதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக பிரித்தானிய பிரதம மந்திரி தன்னுடைய அமைச்சரவை உறுப்பினர்களாகிய சகாக்களிலே எப்பொழுதும் தங்கியிருக்கின்றார். அவருடைய பதவிக்காலத்திலிருந்து அரசாங்கத்தினுடைய சட்ட மூலங்களை நிறைவேற்றிக் கொள்ளுதல், அவருடைய அரசாங்கத்தை வெற்றிகரமாக கொண்டு நடத்துவது ஆகிய அனைத்திலும் தன்னுடைய சகாக்களிலே அவர் தங்கியிருக்கின்றார். சகாக்களினுடைய ஒத்துழைப்பிலே தான் அவருடைய வெற்றி தோல்வியும் அவருடைய அரசியல் வாழ்வின் வாழ்வும் தாழ்வும் சகாக்களின் ஒத்துழைப்பிலே தங்கியிருப்பதாக சொல்லுவார்கள். ஆனால் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறையிலே சகாக்களுக்கு அவர் செவிமடுக்க வேண்டியதும் இல்லை, சகாக்களிலே தங்கியிருக்க வேண்டியதும் இல்லை. அவ்வாறான எந்த ஒரு அமைச்சரவையிலே இருக்கின்றவாறான வாக்களிப்பு முறைகளோ எதுவுமே இல்லை. சகாக்களிலே 90% செயலாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவர்களை எதிர்த்த போதிலும் கூட ஜனாதிபதி தனித்து நின்று நிறைவேற்றிய தீர்மானங்களும் அமெரிக்க அரசாங்க முறையிலே காணப்படுகிறது. ஆகவே இங்கு சகாக்களிலே தங்கியிருத்தல் இல்லை என்பது ஜனாதிபதிக்கு வாய்ப்பாக காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஜனாதிபதி தன்னுடைய, அதாவது நாங்கள் பார்த்தோம் மந்திரிசபை அரசாங்க முறையிலே பிரதம மந்திரி அங்கிருக்கின்ற அமைச்சர்களிலே அவர்களை விட சற்று மேம்பட்டு, ஒருபடி மேம்பட்டு அந்த சமமானவர்களுள் முதன்மையானவர்கள் என்ற நிலையை அனுபவிக்கின்றார் என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஜனாதிபதி ஆட்சி முறையிலே தன்னுடைய சகாக்களுக்கு ஜனாதிபதி சமமானவர்களுள் முதன்மையானவர்கள் அல்ல, எந்த காரணம் கொண்டும் அவர்கள் இவர்களுக்கு இந்த ஜனாதிபதிக்கு சமனாகவோ ஈடாகவோ ஆக மாட்டார்கள், இவர்கள் உண்மையிலேயே, அதாவது உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு கட்டளை இடுகின்ற எஜமான் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உயர்ந்தளவு நிறைவேற்று நிர்வாக அதிகாரத்தை இவர் கொண்டுள்ளார். தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், குறிப்பாக இவ்வாறான விடயங்களை ஜனாதிபதி கொண்டிருக்கின்ற பொழுதிலும் கூட, குறிப்பாக பாராளுமன்றத்தை கலைக்கின்ற தலையாய அதிகாரமும்
இறுக்கமான கட்சி கட்டுப்பாட்டையும் இந்த ஜனாதிபதி கொண்டிருக்கவில்லை என்கின்ற காரணத்தினாலே சட்டத்துறையிலே கிளர்ச்சி செய்கின்ற தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை மந்திரி சபை அரசாங்க முறையிலே கட்டுப்படுத்துவதற்காக பிரதம மந்திரி பாவிக்கின்ற அந்த அஸ்திரங்கள் ஆகிய கட்சியை விட்டு அவரை நீக்குதல் அல்லது பாராளுமன்றத்தை கலைத்தல் போன்ற தலையாய அதிகாரங்கள் இந்த ஜனாதிபதிக்கு கிடையாது என்ற வகையிலே அவர் குறைந்தவராக இந்த இடத்திலே ஒப்பிட்டு நோக்கப்படுகின்றார். இது தொடர்பாக கலாநிதி பாஸ்கரன் அவர்களே, ஏதேனும் மாணவர்களோடு மேலும் கலந்துரையாட விரும்புகின்றீர்களா? இதிலே நீங்கள் சொன்ன அந்த முக்கியமான விடயத்தை மீண்டும் ஒரு முறை நீங்கள் குறிப்பிட முடியுமா? அதாவது தன்னுடைய கட்சியிலே தனக்கு கட்டுப்பாட்டிலே இருந்து மீறி கிளர்ச்சி செய்கின்ற உறுப்பினர்களை பிரதம மந்திரி ரெண்டு வகையான கருவிகளை கொண்டு கட்டுப்படுத்துகின்றார். ஒன்று இறுக்கமான கட்சி கட்டுப்பாடு, கட்சி ஒழுங்கை மீறிவிட்டார் என்று சொல்லி கட்சியை விட்டு நீக்குவது. அப்பொழுது மந்திரி பதவியும் வரிதாகிவிடும், பாராளுமன்ற உறுப்புரிமையை அவர் இழப்பார், அவருடைய வாழ்வு அதோடு முடிந்துவிடும், அரசியல் வாழ்வு. இரண்டாவது அஸ்திரம் பாராளுமன்றத்தை கலைத்து அனைவருடைய வாழ்வையும் அஸ்தமனமாக்கி விடுவார். இவ்வாறான ஒரு வாய்ப்பு அமெரிக்க ஜனாதிபதிக்கு இல்லை என்று விமர்சகர்கள் சொல்லுகின்றார்கள். இதிலே நீங்கள் சொல்வதிலே உண்மை இருக்கிறது. உண்மையிலே பாராளுமன்ற முறையிலே இந்த இந்த வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இவற்றை விட வேறு விதமான வழிமுறைகளினூடாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தன்னுடைய அஸ்திரத்தை பாவிக்கக்கூடிய வேறு விதமான வழிகளும் காணப்படுகின்றன. ஆம், நிச்சயமாக அமெரிக்க முறைமையிலே இருக்கின்றன. குறிப்பாக அவற்றை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு இங்கு கலந்துரையாடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்ப உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி தன்னுட பதவியின் கீழே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கட்சியை கட்டுப்படுத்துபவர் அங்கு தன்னுடைய கட்சி இந்த இரண்டு அவைகளிலும் தன்னுடைய கட்சி மேலோங்கமாக இருந்தால் தன்னுடைய கட்சியை கட்டுப்படுத்துபவர் ஜனாதிபதியாகத்தான் இருப்பார். ஆகவே அங்கு அவர் கட்சி ரீதியாகவும் நடவடிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதைவிட தன்னிடம் காணப்படுகின்ற நிறைவேற்று அதிகாரத்தை கொண்டும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உதாரணமாக மந்திரி சபையோடு ஒப்பிட்டால் மந்திரி சபையிலே கட்சி ரீதியாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த நிறைவேற்று அதிகாரத்துடன் ஒப்பிடும் பொழுது பிரதம மந்திரிக்கு எத்தகைய அதிகாரம் காணப்படுகின்றது என்பதிலே ஒரு சற்று குறைவான தன்மை காணப்படுகின்றது. உதாரணமாக அவர் பாராளுமன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அல்லது பாராளுமன்றத்தினுடைய சம்மதத்தின் மூலம் சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஒன்று காணப்படலாம். ஆனால் இங்கு ஜனாதிபதிக்கு அத்தகைய ஒரு நிலை ஒன்றுக்கான அவசியம் காணப்படுவது இல்லை. ஆகவே அந்த விதத்தில் பார்த்தால் சிலவேளை ஜனாதிபதி சற்று உயர்ந்தவராகவும் அதிகாரம் கூடியவராகவும் கருதப்படலாம். ஆம், தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு திரையிலே செல்வோமாக இருந்தால், குறிப்பாக காங்கிரசினுடைய புறக்கணிப்புகளையும் நீதிமன்றத்தினுடைய நிராகரிப்புகளையும் அமெரிக்க நிறைவேற்றுத்துறை சந்தித்த விடயங்களையும் கூட வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி, அதாவது சர்வதேச சங்கத்தை அமைப்பதிலே முன்னின்று உழைத்த உட்ரோ வில்சன், தன்னுடைய நாட்டை சர்வதேச சங்கத்திலே இணைத்துக் கொள்வதற்கு அமெரிக்க செனட் இடமளிக்கவில்லை. எனவே செனட் நிறைவேற்று நிர்வாக அதிகாரத்தினுடைய தீர்மானத்தை கட்டுப்படுத்தி அல்லது நிராகரித்த ஒரு வரலாற்றை அங்கே நாங்கள் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரூஸ்வெல்ட் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே இவர் கொண்டு வந்த அந்த புதிய முறை திட்டம் என்பதை நீதிமன்றம் இது அரசியல் அமைப்போடு ஒத்துப்போகவில்லை என்று கூறி தள்ளுபடி செய்த ஒரு கட்டத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒரு நாங்கள் ஏற்கனவே கதைத்த மாதிரி ஒருதலை பட்சமாகவோ அல்லது தன்னிச்சையாகவோ ஒரு கட்டத்துக்கு மேல் இந்த நிறைவேற்று நிர்வாகம் செல்ல முனைகின்ற பொழுது நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் ஜனாதிபதியை கட்டுப்படுத்துவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய நன்மை தீமை தொடர்பாக அரசியல் ஆய்வாளர்களிடையே பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்னவென்றால், நாங்கள் ஏற்கனவே சமநிலை தடை தலையீடு தொடர்பான ஒரு விடயத்தை பார்த்தோம். தடைகளும் சமன்பாடுகளும் நாங்கள் சொல்லிக் கொண்டோம். இந்த இந்த தடைகளும் சமன்பாடுகளும், அதாவது ஒவ்வொரு துறை ஒவ்வொரு கட்டுப்படுத்துவது உண்மையிலே ஒரு நன்மையான விடயம் என்ற விதத்திலே தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். அதாவது சமநில தலையீடு இருப்பது என்பது ஒரு ஜனநாயகத்தன்மைக்கு வித்துடும் என்பதுதான் நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக சொல்கின்ற விஷயம்.
ஆனால் உண்மையிலே சில சமயத்திலே அறிஞர்களுடைய வாத பிரதிவாதம் யாதென்றால், இது அதனுடைய தன்மையை பொறுத்து அது நன்மைக்கும் வித்தரலாம் தீமைக்கும் வித்தரலாம் என்பது. இப்பொழுது கலாநிதி கருணாகரன் அவர்கள் குறிப்பிட்ட அந்த உதாரணத்தின் வைத்து கொண்டு நாங்கள் பார்த்தோமானால், உண்மையிலே வூட்ரோ வில்சன் சர்வதேச முதலாம் உலக போருக்கு பின்னர் அத்தகைய ஒரு கொடிய யுத்தம் இனிமேல் இந்த உலகத்திலே ஏற்படுத்தக்கூடாது நினைத்து உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக அவர் சர்வதேச சங்கத்தை தொடக்கி அதை முன்னின்று ஏற்படுத்தி எப்பொழுதும் துரதிருஷ்டவசமாக இந்த செனட் சபையினுடைய அங்கீகாரம் கிடைக்காததன் காரணமாக இது ஒரு விதத்திலே தடைகளும் சமன்பாடு தான், இது ஒரு விதத்திலே சமநிலை தலையீடு தான். அந்த கட்டுப்படுத்தலின் காரணமாக அவர்கள் அதிலிருந்து விலக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்த விலகல் எதற்கு வழிவகுத்தது என்றால், இன்னொரு உலகப்போர் வருவதற்கும் அல்லது உலகத்திலே மிகப்பெரிய இன்னொரு அழிவு ஏற்படுத்துவதற்கும் வழியாக அமைந்து விட்டது. ஆகவே இங்கு அந்த சமநிலை தலையீடு அல்லது தடைகளின் சமன்பாடுகளும் என்பது உண்மையிலே மிகவும் பாதகமான ஒரு அம்சமாகத்தான் அடையாளம் காணப்பட்டது. குறிப்பாக தீமைக்கு துணை போய்விட்டது என்றுதான் சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்கள் சொன்ன அடுத்த உதாரணத்தை பார்த்தால், ரூஸ்வெல்ட்டுடைய உதாரணத்தை பார்த்தால், உண்மையிலே ரூஸ்வெல்ட்டுடைய சர்வாதிகார தன்மைக்கு ஒரு கடிவாளமிட்டது அந்த நீதித்துறை நீதிமன்றத்தினுடைய தலையீடு கடிவாளமிட்டது என்பதுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இந்த நடைமுறை உதாரணங்கள் மூலம் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், கோட்பாட்டு ரீதியாக தடைகளும் சமன்பாடுகளும் என்பது ஒரு 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 நல்ல நல்ல முறையாக காணப்பட்டாலும் கூட நடைமுறையிலே அது ஏற்படுத்தப்படுகின்ற தன்மையின் சூழ்நிலையும் பொறுத்து அது நன்மையாகவும் அமையலாம் தீமையாகவும் அமையலாம் என்ற விடயமும் இங்கு முக்கியமானதாகப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே குறித்து கொள்ள வேண்டும். தொடர்ந்தும் நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி முறை தொடர்பாக கதைக்கின்ற பொழுது, மந்திரிசபை அரசாங்க முறையிலே இருக்கின்ற நிலைமையை போன்று எதிர்கட்சியை பற்றிய அல்லது பிரதான எதிர்கட்சி தலைவரை பற்றிய அச்சம் ஜனாதிபதி ஆட்சி முறையிலே இருக்கின்ற நிறைவேற்று நிர்வாகி ஆகிய ஜனாதிபதிக்கு கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், வளமையாக அரசியலிலே இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய பிரதம மந்திரி, அந்த அளவுக்கு செல்வாக்கும் அந்தஸ்தும் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பிரதம மந்திரிக்குரிய ராஜதந்திர அந்தஸ்தையும் செல்வாக்கையும் எதிர்கட்சி தலைவர் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஜனாதிபதி ஆட்சி முறை நிலவுகின்ற நாடுகளிலே எதிர்கட்சி தலைவருக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கோ அந்தஸ்தோ அல்லது அவரை பார்த்து ஜனாதிபதி பயப்பட வேண்டிய எங்கே தன்னுடைய பதவிக்கு அச்சுறுத்தலாக வந்து விடுவாரோ, தன்னுடைய ஆட்சியை கைப்பற்றி விடுவாரோ அடுத்த முறை, அல்லது தன்னுடைய ஆட்சிக்கு குந்தகமாக இவருடைய செயற்பாடு அமைந்து விடுமோ என்று சொல்லி அந்த பயப்படுகின்ற அச்சம் நிறைந்த சூழ்நிலை இந்த ஜனாதிபதிக்கு கிடையாது என்றும் சொல்லுகின்றார்கள். ஆகவே அந்த திடமான ஒரு நிர்வாகத்தை பற்றித்தான் இதனூடாக சொல்ல முனைகின்றார்கள். தொடர்ந்தும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நாங்கள் ஏற்கனவே கதைத்த விடயங்களை ஒத்ததாக, அதாவது எதிர்மறை அரசாங்கங்கள் அமைகின்ற பொழுது சில நேரத்திலே ஒரே கட்சியிலும் கூட கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகளிலே சட்டத்துறைக்கும் நிறைவேற்றுத்துறைக்கும் இடையிலான மோதல் நாட்டினுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை பாதிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்துக்கும் இந்த ஜனாதிபதி ஆட்சி வழிவகுப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒரு கட்டத்துக்கு மேல் ஜனாதிபதியினுடைய நிறைவேற்று அதிகாரத்துக்கு ஈடுகொடுத்து செல்ல முடியாத நிலையை, அதாவது சட்டத்துறை அவ்வாறான ஒரு நிலையை அடைகின்ற பொழுது சட்டத்துறை உண்மையிலேயே பலவீனம் அடைகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலக வரலாற்றிலே ஏனைய நாடுகளிலும் இதுக்கான உதாரணங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நிலவுகின்ற நாடுகளிலே அந்த பாராளுமன்றம் பலவீனமடைவது மட்டுமல்லாமல் எதிர்கட்சிகளும் கூட பலவீனமடைகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு அந்த நிறைவேற்று அதிகாரம் ஈற்றிலே சட்டத்துறையோடு நடக்கின்ற மோதலிலே வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் நிறைவேற்று அதிகாரத்துக்கு காணப்படுகின்ற படியினால். தொடர்ந்தும் நாங்கள் திரையிலே அடுத்த அம்சத்துக்கு செல்வோமாக இருந்தால், குறிப்பாக நிறைவேற்றுத்துறை தனிநபர் நிர்வாகமாக காணப்படுகின்ற படியினாலும் அங்கே வாத பிரதிவாதங்களுக்கு இடமின்றி ஜனாதிபதியினுடைய கொள்கைகள் கருத்துக்கள் அவருடைய முடிவுகள் தீர்மானம் எடுக்கின்ற செயல்முறையிலே அவர் தனித்து செயற்படுகின்ற காரணத்தினாலே அவை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது, குறிப்பாக அங்கே காலதாமதத்துக்கோ வாத பிரதிவாதங்களுக்கோ இடமின்றி வினைத்திறன் மிக்க துரிதமான ஒரு நிர்வாகம் நடைபெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல பலகட்சி முறையின் தீமைகளிலே இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கும் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை, அதாவது
பல கட்சிகள் ஒன்றோடொன்று அடிபட்டு சட்டத்துறையை குழப்பிக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் நாட்டுக்கு நிலையான சீரான நிர்வாகத்தையும் ஆட்சியையும் வழங்குவதற்கு ஜனாதிபதி சித்தமாக இருக்கின்ற படியினாலே இங்கே அந்த தீமையிலிருந்து மக்களையும் நாட்டையும் இந்த முறைமை பாதுகாப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். மாற்று கருத்துக்களும் இருக்கின்றன இது தொடர்பாக. மேலும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜனநாயக தன்மை குறைந்த ஒரு நிலைமையை இந்த தனிநபரிடம் அதிகார குவிப்பு ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. அதாவது நிறைவேற்று நிர்வாகத்தை பாராளுமன்றத்துக்கு எந்த விதத்திலும் பொறுப்பு கூறாத ஒருவரிடம் அதிகாரத்தை கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர் அதிகாரத்தை அனுபவிப்பார், பயன்படுத்துவார், அதே நேரத்திலே பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு சொல்ல மாட்டார். இது ஒரு விசித்திரமான ஒரு நிலை. அதிகாரத்தை கொடுத்துவிட்டு தவிக்கின்ற ஒரு நிலைமை மக்களுக்கு ஏற்படுத்துகின்றது. ஆகவே தாந்தோன்றித்தனமான போக்கூடியவர்கள் பதவிக்கு வருகின்ற பொழுது இவ்வாறான அதிகார துஷ்பிரயோகத்துக்கும் அச்சுறுத்தலுக்கும் இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை வழிவகுக்கக்கூடியதாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு திரையிலே செல்வோமாக இருந்தால் பாராளுமன்ற அரசாங்க முறை தொடர்பாகவும் எங்களுடைய பாடத்திட்டத்திலே பிரதானமான ஒரு இடம் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாராளுமன்ற அரசாங்க முறை அதனுடைய இயல்புகள் அதனுடைய முக்கியத்துவம் தொடர்பாக கலாநிதி பாஸ்கரன் அவர்களே எங்களுடைய மாணவர்களுக்கு விளக்குவீர்களாக இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன். நன்றி கலாநிதி கருணாகரன் அவர்களே. நாங்கள் இவ்வளவு நேரமும் இந்த அரசாங்க மாதிரிகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நிறைவேற்று அதிகாரம் ஒழுங்கமைத்துள்ள விதத்தின் அடிப்படையிலே ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள அரசாங்க மாதிரிகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே ஜனாதிபதி அரசாங்க மாதிரியை பற்றி நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தோம். ஜனாதிபதி அரசாங்க முறையை பற்றி, அரசாங்க மாதிரியை பற்றி. இப்பொழுது பாராளுமன்ற அரசாங்க மாதிரி என்பதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதிலே மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்னவென்றால், அதிகமான நூல்களிலே குறிப்பாக பாராளுமன்ற அரசியலமைப்பு என்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. உண்மையிலே இது சற்று குழப்பத்தையும் தெளிவின்மையையும் மாணவர்களுக்கு ஏற்படுத்துவதாக தான் அவதானிக்கப்படுகின்றது. ஆம், உண்மையிலேயே அது திருத்தப்பட வேண்டிய ஒரு சொற்பதமாகத்தான் நான் கருதுகின்றேன். உண்மையாக என்னவென்றால், அரசியலமைப்பு என்பது இருக்கிறது. அதாவது எல்லா நாடுகளிலேயும் அரசியலமைப்பு இருக்கிறது. இந்த அரசியலமைப்பிலே நிறைய விடயங்கள், அதாவது அரசியலமைப்பிலே உள்ளடங்குகின்ற விடயங்கள் என்று பல விடயங்கள் காணப்படுகின்றன. அதிலே ஒன்றுதான் அந்த அரசியலமைப்பினுடைய இறைமை அதிகாரம் எவ்வாறு பகிரப்பட்டிருக்கிறது என்றால், அது சமஷ்டி முறையில் பகிரப்பட்டிருக்கிறதா அல்லது ஒற்றையாட்சி முறையில் பகிரப்பட்டிருக்கிறதா என்ற விடயம் இருக்கும். அதே போல அந்த அரசியலமைப்பிலே எந்த அந்த அந்த அரசியலமைப்பை கொண்டுள்ள நாடு எத்தகைய அரசாங்க மாதிரியை கொண்டிருக்கும் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே அரசியலமைப்பு என்பது ஒன்று, ஆனால் இந்த விடயம், அதாவது இது பாராளுமன்ற முறையா ஜனாதிபதித்துவ முறையா என்பது அரசியலமைப்பு அல்லாது, அதாவது பாராளுமன்ற அரசியலமைப்பு அல்லது ஜனாதிபதிய அரசியலமைப்பு என்று ஒன்றை நாங்கள் அவதானிக்க முடியாது. அங்கு பாராளுமன்ற அரசாங்க மாதிரி காணப்படுகிறதா அல்லது ஜனாதிபதித்துவ அரசாங்க மாதிரி காணப்படுகிறதா அல்லது இன்னொரு முறையில் சொன்னால் பாராளுமன்ற அரசாங்க முறை இருக்கிறதா அல்லது ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை இருக்கிறதா என்பதுதான் பொருத்தம். ஆகவே பெருமளவுக்கு பாராளுமன்ற அரசியலமைப்பு என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்கள் தவித்துக் கொள்ளுதல் மிகவும் பொருத்தமாக இருக்கும். பதிலாக எங்களுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் எதிர்காலத்திலே பாராளுமன்ற அரசாங்க முறை என்ற சொல்லை பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். எங்கேயும் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன், பிரசிடென்டல் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்வதில்லை. பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்றுதான் குறிப்பிடுவது. அதாவது பாராளுமன்ற அரசாங்க மாதிரி, ஜனாதிபதித்துவ அரசாங்க மாதிரி அல்லது ஜனாதிபதித்துவ அரசாங்க முறை, பாராளுமன்ற அரசாங்க முறை. இதை மாணவர்கள் கவனத்தில் கொண்டால் தேவையில்லாத தெளிவின்மையையும் குழப்பத்தையும் மாணவர்கள் தவித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல பெரும்பாலான நூல்களிலே இன்னொரு குழப்பம் இருக்கிறது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற அரசாங்க மாதிரியை பற்றி பேசுகிற பொழுது பெருமளவான நூல்களிலே அது பாராளுமன்ற அரசாங்க மாதிரி பிரித்தானியாவை எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கிறது அல்லது பிரித்தானியாவை எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள்.
இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், பிரித்தானியா என்பது ஒரு நாடு, பாராளுமன்ற அரசாங்க மாதிரி என்பது ஒரு அரசாங்க முறை. ஆகவே இந்த அரசாங்க முறை அந்த நாட்டை ஒத்ததாக இருக்கிறது என்பது சொல்ல முடியாது, அப்படி சொல்வதில்லை. எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பிரித்தானியாவுடைய அரசாங்க மாதிரியே இந்த அரசாங்க மாதிரி ஒத்திருக்கிறது, அல்லது இந்த நாட்டில் உள்ள அரசாங்க மாதிரிக்கு இந்த அரசாங்க முறை பொருத்தமாக இருக்கிறது, அல்லது அதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஆகவே பிரித்தானியாவை அது அடிப்படையாக கொண்டிருக்கிறது அல்லது எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட, எப்பாறு அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றால், பிரித்தானிய அரசாங்க மாதிரியை அது உதாரணமாக கொண்டிருக்கிறது, எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்வதுதான் பொருத்தம். அவ்வாறு பிரித்தானிய அரசாங்க மாதிரி எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கிறது என்றால், மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியை அது எடுத்துக்காட்டாக கொண்டிருக்கிறது. அதாவது பிரித்தானியாவில் காணப்பட்ட வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரியை அடிப்படையாக கொண்டுதான் இந்த பாராளுமன்ற அரசாங்க மாதிரி என்பது அமைந்திருக்கிறது என்பதுதான் இதிலே சொல்லப்படுகின்ற விடயம். ஆகவே அந்த தெளிவையும் மாணவர்கள் இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே இன்னொரு விடயமும் இருக்கிறது. பல பேர் பல நூல்களிலே இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் என்பதை பிழையாக எழுதுகிறார்கள். அதாவது இந்த திரையிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், வெஸ்ட் மின்ஸ்டர், அது மினிஸ்டர் அல்ல, மின்ஸ்டர் என்பது. சில பேர் வெஸ்ட் மினிஸ்டர் என்கிறார்கள். ஏராளமான பழைய தமிழ் நூல்களிலும் கூட இவ்வாறான அச்சுப்பிழையை அவதானித்திருக்கிறேன். மினிஸ்டர் என்று சொல்லுகின்றார்கள், மின்ஸ்டர் என்பதுதான் சரியாக. அது இப்ப நாங்கள் அதை பார்த்தால், உதாரணமாக வெஸ்ட்மின்ஸ்டர் என்பது என்னென்றால், அது பிரித்தானியாவில் முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டும், பிரித்தானியாவில் உள்ள ஒரு இடத்தினுடைய பெயர், அதாவது லண்டன் நகரத்தில் காணப்படுகின்ற ஒரு இடத்தின் பெயர். அப்போ அதே லண்டன் நகரத்தில் காணப்படுற ஒரு இடத்தை இந்த பெயரை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு அரசாங்க மாதிரியை சொல்கிறோம் என்றால், பழைய காலத்திலே குறிப்பாக பிரித்தானிய பேரரசர் ஆட்சி இடம்பெற்ற காலத்திலே அந்த பேரரசருடைய சட்டமன்றத்தை எங்கு காணப்பட்டது என்றால், இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் என்ற இடத்தில் தான் காணப்படுது. பேலஸ் ஆஃப் வெஸ்ட்மின்ஸ்டர் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த இடத்திலே சட்டமன்றம் காணப்பட்டபடியால் அந்த சட்டமன்ற மாதிரிக்கு வெஸ்ட்மின்ஸ்டர் என்ற பெயர் அமைந்து விட்டது என்பதுதான் இதிலே இதற்குரிய விளக்கம். ஆகவே இது ஒரு இடத்தின் பெயர். ஆகவே நாங்கள் இது வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரி, மினிஸ்டர் அல்ல, மின்ஸ்டர் மாதிரி என்று நாங்கள் இதை சொல்கின்றோம். ஆகவே பின்னர் பிரித்தானிய பாராளுமன்ற முறையை குறிப்பதற்கும், அதே போல பிரித்தானியாவினுடைய காலனித்துவ ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பொதுநலவாய நாடுகளுடைய இந்த ஆட்சி முறையை குறிப்பதற்கும் இந்த சொல்லு தொடர்ச்சியாக, அதாவது இன்று உலகம் பூராவும் வழங்கப்படுகின்ற பாராளுமன்ற மந்திரி சபை, அதாவது மந்திரி சபை அரசாங்க முறையிலே இந்த சொல்லையும் பயன்படுத்துகின்றனர். இந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். அதாவது இந்த காலனித்துவ நாடுகள், காலனித்துவத்துக்கு உட்பட்ட நாடுகளிலேயும் கூட இருந்த பிரித்தானிய மாதிரியிலான இந்த பாராளுமன்ற அரசாங்க மாதிரியை குறிப்பதற்கு இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் மாதிரி என்பது இந்த சொல்லு பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம். உதாரணமாக இலங்கையை எடுத்துக்கொண்டால் கூட, குறிப்பாக இந்த சோல்பெரி அரசியல் அமைப்பும் 1972 அரசியல் அமைப்பும் இந்த மாதிரியை ஒத்தது என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். ஆகவே இந்த அடிப்படையை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது பாராளுமன்ற அரசாங்க மாதிரியை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது குறிப்பிடப்படுகின்ற மிக முக்கியமான விடயம். இந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பாராளுமன்ற அரசாங்க மாதிரியின் இயல்புகளை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இங்கு மிக முக்கியமாக முதலாவது சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால், அதாவது பாராளுமன்றத்திலே தெரிவு செய்யப்படுகின்ற இந்த அமைச்சர்களுக்கு நிறைவேற்று அதிகாரம் காணப்படும் என்பது. அதாவது இந்த அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களில் இருந்து அவர்கள் பிரதிநிதிகளிலிருந்து அவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த அமைச்சரவை உள்ளடங்கலான இந்த பிரதமரை உள்ளடக்கிய இந்த நிர்வாகத்துறைக்கு நிறைவேற்று அதிகாரம் அங்கு இருக்கும் என்பது ஒரு விடயம். அடுத்தது, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவு பெறுகின்ற கட்சியினுடைய தலைவர் அல்லது
கட்சியினுடைய தலைவர் பிரதமர் எனப்படுவார் அல்லது சான்சலர் எனப்படுவார். அதாவது இந்த பெரும்பான்மையை பெறுகின்ற கட்சி இணைந்து அவர்கள் பிரதமரை அங்கு தெரிவு செய்து கொள்வார்கள். இவர்தான் நிறைவேற்று அதிகாரத்தை செயற்படுத்துகின்ற மிக முக்கியமான நபராக அங்கு இருப்பார். அதேபோல இந்த பிரதமரினாலே பின்னர் அமைச்சரவை தெரிவு செய்யப்படும், அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த அடிப்படை இந்த பாராளுமன்ற மாதிரியினுடைய இந்த பாராளுமன்ற அரசாங்க மாதிரியுடைய இயல்பிலே இந்த அடிப்படை முக்கியமான விடயம். ஆகவே நாங்கள் இந்த பாட வேளையிலே நாங்கள் ஜனாதிபதித்துவ முறை பற்றி பார்த்திருக்கின்றோம். அதே போல பாராளுமன்ற அரசாங்க மாதிரியினுடைய அடிப்படை அம்சங்களை நாங்கள் பார்த்தோம், அதில் உள்ள சிக்கல்கள் குழப்பங்களை பார்த்தோம். அதே போல இப்பொழுது பாராளுமன்ற அரசாங்க மாதிரியுடைய இயல்புகள் சிலவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நாங்கள் அடுத்த பாட வேளையிலே இதன் தொடர்ச்சியாக மேற்கொண்டு நாங்கள் இந்த பாராளுமன்ற முறமா அரசாங்க மாதிரியினுடைய மேலதிகமான இயல்புகளையும் அதனுடைய மதிப்பீட்டையும் ஏனைய அரசாங்க மாதிரிகளையும் பற்றி நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாடுவோம். ஆம், நாங்கள் இன்றைய பாட வேளையிலே ஜனாதிபதி ஆட்சி முறை தொடர்பாகவும் மந்திரி சபை அரசாங்க முறை தொடர்பாக அடிப்படை விடயங்களையும் பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பாடலகுக்குட்பட்ட விடயங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.